For exclusive news and entertainment updates, visit www.littletalks.in. அட்லீ டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச மெர்சல் திரைப்படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை தேனாண்டாள் பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாட்கள்லயே தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு அதிக கலெக்ஷன் எடுத்த படம் இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. பட் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. மெர்சல் திரைப்படத்துக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. பட் ஒரு சில பேரு சோசியல் மீடியால மெர்சல் படம் ஓட்லப்பா, அது கலெக்ஷன் எல்லாம் அவ்வளவு எடுக்கல, அது பிளாப் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால மெர்சல் திரைப்படம் இட்டா பிளாப்பா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இஷ்யூ பத்தி மெர்சல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தேனாண்டாள் பிலிம்ஸ் முரளி ராமசாமி அவர்களே பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மெர்சல் படம் ஃபெயிலியரே இல்ல, அந்த டைம்ல என்ன சுத்தி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது, மெர்சல் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. 10 நாட்கள் முன்னாடி கூட நான் தளபதி விஜய் கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் எப்பயும் டச்ல தான் இருக்கோம். தளபதி 65 சன் பிக்சர்ஸ் கூட பண்ண அப்புறமா தளபதி 66 நாங்க ஜாயின் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சோ அந்த டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முரளி ராமசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. மெர்சல் படம் ஃபெயிலியர்னா நான் ஏன் இன்னொரு படம் விஜய் கூட சேர போறேன், யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. தளபதி 65 அபிஷியல் அப்டேட் கூட இன்னும் வரல, அதுக்குள்ள தளபதி 66 அப்டேட்டா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கர ட்ரீட்டா தான் இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு டைரக்டர் யாரு அப்படின்னு இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. சோ கூடிய சீக்கிரம் டைரக்டர் பத்தின அப்டேட்டும் வரும் அப்படின்றதுதான் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. மெர்சல் படத்தோட இந்த சர்ச்சைக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசரான முரளி ராமசாமி அவர்களே அவரோட வாயால சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த இஷ்யூ பத்தி கிளாரிஃபை பண்ணது மட்டும் இல்லாம தளபதி 66 அப்டேட்டும் கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க தெய்வம் சார், வேற லெவல் நண்பா அப்படின்ற மாதிரி நிறைய ட்வீட் போட்டுட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் தளபதி 66 அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுதான் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. சோ தளபதி 66 அப்டேட்க்கு நீங்க எவ்வளவு அவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.